சரி, இப்போ வந்து ருடால்ஃப் ஸ்டைனர் சொல்கிற அந்த முறைகள் என்னென்ன, இப்போ அதை வந்து இப்போ கிரகத்தை பற்றியும் சொல்லியிருக்காரு, அதே சமயம் வந்து ஒரு சில பொருட்களையும் வந்து உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது அதனுடைய பின்னணி என்ன, அதை வந்து எப்படி உபயோகப்படுத்துகிறாங்க, கிரகங்களையும் அதோ அந்த கிரக அமைப்புகள் அதெல்லாம் எப்படி உபயோகப்படுத்திக்கிறாங்க, அந்த கேலண்டர்னு சொல்லக்கூடியதை வந்து எப்படி இதை உபயோகப்படுத்திக்கிறாங்க. இப்போ அவர் அந்த விவசாயிகள்லாம் போய், அங்கே இருக்கிற விவசாயிகள்லாம், அவர் பகுதியில் இருக்கிற விவசாயிகள்லாம் போய் கேட்குறாங்க. அவர் அந்த 1925 வருடம் அந்த காலகட்டத்திலெல்லாம் வந்து ரசாயன பொருட்கள் இருக்க வாய்ப்பு கிடையாது. அவங்க போயிட்டு, நாங்கள் எப்பவும் பண்ணுறதும் பண்ணிகிட்ருக்கு செய்துட்ருக்குறோம், விவசாயம் பண்ணுறோம், ஆனால் பொருள்கள் வந்து தரம் இல்லை. முதல் வார்த்தை அவங்க சொல்கிறது தரம் இல்லை, விளைபொருளும் குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த குறைகளெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் பண்ணினதில் இந்தந்த மாதிரி தவறுகள் இருக்குது, சரி, இதை வந்து மாற்றி இப்படியெல்லாம் செய்யலாம்னு சொல்லி வழிமுறைகளை சொல்கிறார். அவர் சொன்ன வழிமுறைகள் 3 கருத்துக்களை அடிப்படையாக வச்சுருக்கு. சரி, முதல் கருத்து வந்து இந்த காஸ்மிக் எனர்ஜின்னு சொல்கிற இந்த மற்ற கிரகங்கள்லேருந்து வெளிப்படக்கூடிய அந்த சக்திகளை எப்படி உபயோகப்படுத்துறது, அதுக்கு ஒரு பயோடைனமிக் கேலண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுட்டார். அடுத்தது நுண்ணுயிர் தயாரிப்புகள், அதாவது மண்ணில் வந்து நுண்ணுயிர்கள் இருக்கணுங்கிற ஒரே அடிப்படை தான் இருக்குது. தத்துவம் வந்து ஒரே அடிப்படை தான், மண்ணில் வந்து நுண்ணுயிர்கள் பூச்சி புழுக்கள்லாம் நிறையா இருக்கணும், அதான் மைக்ரோ இன்செக்ட் மேக்ரோ இன்செக்ட் எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த மண்ணில் இருக்கோ அந்த மண் அப்போ தான் வளமான மண் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிரூபித்தார். அந்த நுண்ணுயிர் தயாரிப்புகளை எப்படி தயாரிக்கிறது, உபயோகப்படுத்துறது, திரவ உரங்கள் அந்த மாதிரி உரங்களாக எப்படி கழிவுப் பொருட்களை எல்லாம் உரமாக மாற்றுறது எப்படி, இந்த வழிமுறைகள்லாம் சொல்லி கொடுத்தாரு. இது வந்து ப்ரிப்பரேஷன்ஸ்னு வச்சுக்கலாம் நம்ம. சரி, ஃபஸ்ட்டு கேலண்டர் வந்து, முதல் வந்து கேலண்டர், எந்தெந்த நாளில் எந்தெந்த வேலையை செய்யலாம் அப்படின்னு. ரெண்டாவது நுண்ணுயிர் தயாரிப்புகள். மூணாவது என்ன, மனிதனுடைய மனமே மாறணும், எல்லா ஜீவராசிகளும் எல்லா தாவர வகைகளும் எல்லா, அதாவது உயிருள்ள அனைத்துமே ஒருங்கிணைந்து தான் வாழ முடியுமே தவிர எந்த ஒரு இனத்தையும் முழுசாக அழிச்சிட்டு மனிதர்கள் நிம்மதியாக இருக்க முடியாதுங்கிறத நிரூபித்தார் அவர். சரி, அதாவது இது வந்து ஸ்பிரிச்சுவல் கான்செப்டாக எடுத்துக்கலாம். அதான் இந்த ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு அந்த ஆன்மீக வழிமுறை, அல்லது எப்படி இதை நேரடியாக தமிழ் படுத்த எனக்கு வார்த்தை இல்லை, ஆன்மீக வழிமுறைகள் எடுத்துக்கலாம் அல்லது சாத்வீகமான வழிமுறைகள். அந்த சாத்வீகமான வழிமுறைகளில் எல்லாமே அடங்கிடும். மற்ற உயிர்கள் மட்டும் இணைஞ்சு தான் இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, ஒரு சில விஷயங்களை வந்து காரண காரியம் இல்லாமல் எப்படி உபயோகப்படுத்திக்கிறது, அந்த சக்திகளை எப்படி நம்ம எளிமையான வழிமுறைகள் உபயோகப்படுத்திக்கலாம் அப்படிங்கிற வழிமுறைகள் அடங்கியதே ஒரு சாத்வீகமான வழிமுறை தான். மற்றதுக்கு இடைஞ்சல் இல்லாமல், மற்ற ஜீவராசிகளுக்கோ உயிரினங்களுக்கோ உபத்திரவம் எதுவும் இல்லாமல், நம்ம கிடைக்கிற இதெல்லாம் எந்தெந்த வழிமுறைகளில், நம்ம நடந்துக்கிற வழிமுறைகள்லையும் ஒருத்தருடைய மனநிலையை மாற்றி அந்த ஒரு நல்ல கருத்தோடு அவரையும் மற்றவங்களையும் நம்மளோட இணைஞ்சிருக்கிறவங்களையும் எப்படியெல்லாம் மாற்ற முடியுங்கிறது எல்லாத்தையுமே அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் கான்செப்ட்னே சொல்லலாம் அவர். ஏன்னா இதுக்கு உதாரணமாக சொல்லப்போனால், நம்ம பக்கத்தில் பக்கத்தோடத்துக்காரராக இருப்பார், நம்ம என்னுடைய தோட்டத்துக்கு பக்கத்தோடத்துக்காரராக இருக்கார். இவர் ஒன்றுமே போடாமல் வாழை இவ்வளோ நல்லா வந்திருக்கு, நம்ம 13,000 ரூபாய்க்கு ஃபெர்டிலைசர் வாங்கிட்டு வந்து போட்டிருக்கிறோம், இவ்வளவு அவ்வளோ நல்லா வரலையே, அவருடைய வெயிட்டு அவருடைய கொலை வெயிட் என்னுடைய கொலைக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு, இது உண்மையாக நடந்த நிகழ்ச்சி. சரி, அப்போ அவருடைய மனநிலை, சரி, அவருடைய மனநிலை தகுந்த இவனெல்லாம் பண்ணி ஒன்றும் இல்லாமல் இவன் பண்ணிகிட்ருக்கிறேன், இவனுக்கெல்லாம் நல்லா வேலையை, நம்ம இத்தனை கஷ்டப்படுறோம், ஒன்றுமே வேலையில்லை, அந்த உடைந்த மனதோடு அவருடைய எண்ணங்களை பிரதிபலிச்சுட்டு போகிறார் என்னுடைய தோட்டத்துக்குள்ளே வந்து. அப்போ இந்த எண்ணம் அவர் வெளியே போய் அதை பற்றி மறக்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல ஏதோ ஒரு வேறு அவருடைய கவனத்தை திசை திருப்புறதுக்கு நமக்கு ஏதோ ஒரு வழி வேணும். அப்போ அந்த தோட்டத்தில் வித்தியாசமாக ஏதோ ஒன்று அமைச்சு வைக்கணும், அவருடைய கவனத்தை திசை திருப்புற மாதிரி ஏதோ ஒரு இதை வச்சிட்டோம்னா அதை பற்றி அவர் கேட்டுக்கிட்டு வெளியே போயிடுவார். அப்போ இந்த எண்ணத்தினுடைய தீவிரம் அவருக்கு குறையும். இதை வந்து அவர் ஸ்பிரிச்சுவல் கான்செப்ட்லேயே அவர் நிறைய சொல்லியிருக்கார் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம். அப்போ அதுக்கு வந்து காஸ்மிக் பில்லர் அப்படின்னு சொல்கிற இந்த கூடவே வந்து அந்த பிரபஞ்சத்தில் அந்த காஸ்மிக் எனர்ஜிக்கு வெளிப்படக்கூடிய எனர்ஜி, அந்த சக்திகளை கண்ணுக்கு தெரியாத அந்த சக்தியை கூட எடுத்து பூமிக்கு நிரந்தரமாக அனுப்பிட்டு இருக்கிற மாதிரி. சரி, நாள் போகிற 24 மணி நேரமும் கிடைக்கிற சக்தி பூமிக்குள்ளே அனுப்பிட்டு இருக்கிற மாதிரி காஸ்மிக் பில்லர்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் வச்சுருக்காரு. சரி, இப்போ நம்ம கோயில்களெல்லாம் திரிசூலம் வைப்பாங்க, அதே ஊருக்கு ஒரு கோயில் கோபுரம் தான் ரொம்ப உயரமாக இருக்கணும், ஊர்லேயே உயரமான பகுதி அந்த கோயில் கோபுரமாக தான் இருக்கணும், அது மேலே கலசங்களை வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வந்து அறிவியல் இன்னைக்கு ஒத்துக்கிறாங்க, பூரா இடிதாங்கியாக வேலை செஞ்சிட்ருக்கு. அத்தனை கோயில் இருக்கிற திரிசோலமும் இடிதாங்கியாக தான் வேலை செஞ்சிட்ருக்கு. அப்போ எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் இருந்தது. இன்றைக்கி அதெல்லாம் எடுத்துட்டோம், கண்ணா பின்னான்னு அதை பராமரிக்கிறது கூட இல்லை, ஒழுங்காக இல்லைங்கிற போது
டிவி ஆண்டனா அதை விட உயரமாக போகும்போது இடிகள்லாம் அந்த லைட்னிங் அரெஸ்டர் இல்லாமல் போனதுனால இடி விழுந்து அத்தனை பேர் போனாங்க, இத்தனை இதுன்னு சொல்லி சம்பவிக்கிறது நம்ம நேர்லேயே பார்க்குறோம், அனுபவிக்கிறோம் நிறைய. அப்போ இதையெல்லாம் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் கான்செப்டில் கொண்டு வந்தார். அறிவியலை மட்டும் சொல்லி மக்களை செயல்பட வைக்கிறது கொஞ்சம் சிரமம். அப்போ இதில் ஆன்மீக ரீதியாகவும் சாத்வீகமான முறையிலையும் இவங்களுக்கு வழிமுறை காரணகாரியும் கேட்காமல் இது சம்பிரதாயமாக இப்படி செய்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டு வந்தோம்னா அதையும் ஃபாலோ பண்ணணும், கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சில வழிமுறைகள்லாம் அவர் பண்ணி செய்து வச்சுருக்கார். ஆனால் அறிவியல் காரணங்கள் அதுக்கு சொல்ல முடியும், முழுமையான அறிவியல் காரணங்களை சொல்லிட்டீங்கன்னா இவ்வளோ தான் இதுக்கு மேலே இன்னொன்று பண்ணிடலாமேன்னு சொல்லி செய்திடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கணும். சமீப காலங்களில் அந்த எண்ணங்கள் அதிகமாக வந்துட்டுருக்கு. அதனால் அவர் என்ன பண்ணியிருக்கார், இதை அதிகமாக பேச வேண்டாம், இணைஞ்சு இருக்கணும், ஒரு சில வழிமுறைகள் இப்படி கடைப்பிடிச்சா போதுன்னு. அது இப்போ மாற்றி ஆராய்ச்சிகள் உற்பத்திக்கிட்டு இருக்கிறாங்க, அதெல்லாம் பண்ணால் நல்லா இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க. கண்ணுக்கு தெரியாததெல்லாம் உண்மை அல்ல அப்படின்னு எல்லாம் நினைக்க வேண்டியதில்லை, தெரியாததுலேயும் உண்மைகள் நிறையா மறைஞ்சிருக்கு, கண்டுபிடிக்க வேண்டியது தான் நம்மளுடைய வேலை. அது என்ன இருக்குது அதில்னு கண்டுபிடிச்சி தெரிஞ்சு அதை உபயோகப்படுத்திக்கிறது தான் நம்மளுடைய வேலையாக இருக்கணும். அதை தினந்தவராமல் செயல்படுத்துகிற எண்ணமும் இருக்கணும், கண்டுபிடிச்சி தெரிஞ்சுக்கிறது மட்டுமில்லை அதை செயல்படுத்துகிற எண்ணமும் இருக்கணும். இது முக்கியமாக அவர் சொல்லியிருக்கார் ஸ்டைனர் வந்து சொன்ன விஷயங்கள். சரி,